நண்பர்களே வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகிறோம் நம்ம ஜீவமணி ஏட்ட ஒரு நண்பர் கேட்குறாரு ஐயா வணக்கம் நான் ரொம்பவும் நேர்மையானவன் என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் செய்கிற தவறை பார்த்தோம்னா உடனே கோபம் வந்து திட்டி போடுறேன் என்னோட இந்த செய்கையை பார்த்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஏன் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கோபப்படுற திட்டுக்கும் குறை நிறைய இருக்கும் நீ நிறைய மட்டும் பாரு குறைகளை கா கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறாரு அதாவது நீ ஒரு ரோஜா செடியை பார்க்குறப்ப இந்த முள் செடியில் அழகாக பூ பூத்திருக்குதுன்னு சொல்லிட்டு பூவை பார்க்குற மாதிரி பூவை மட்டும் பார் அதை விட்டுப்பட்டு நீ இந்த பூ பார் இவ்வளோ மோசமாக முள் இருக்குதுன்னு பார்க்குறது இன்னொரு டைப்பாக இருக்குது நீ அந்த மாதிரி பார்க்குற நீ நிறைய மட்டும் பார்க்குறதுக்கு கற்றுக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நான் எப்படி நிறைய மட்டும் பார்க்குறது எனக்கு உடனடியாக தெரியுது அவங்களோட குறை தானே தெரியுது நான் எப்படி என்ன மாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவமணியாட்ட கேட்குறாங்க அதுக்கு ஜீவமணி சார் சொல்லிருப்பாருங்க பதில் நீங்கள் வந்து உங்களோட இயல்பை மாற்ற முயற்சி செய்யாமல் இருக்கிறது தான் சரி ஏன்னா உங்கள் இயல்பை உங்களால் கண்டிப்பாக மாற்றவே முடியாது இப்போ நம்ம பகவதையாக குடிக்கிற புரிதல் மூலம் புரிஞ்சிக்கிறதும் கூட நம்ம இதை தான் புரிஞ்சுக்கிறோம் அதாவது இந்த அகத்தை வந்து மாற்ற முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு அதை அதன் போக்கில் சுதந்திரமாக எங்கிறதுக்கு தடையில்லாமல் இருக்கிறத அந்த ஞானம்னு கூட நம்ம சொல்கிறோம் இப்போ உங்களை சுற்றியுள்ளவங்களாம் தவற செய்கிறப்ப உங்களுக்கு உடனே கோபம் வந்துடுது இது நீங்கள் எதிர்கொள்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்கள் இயல்புலேருந்து வெளிப்படுற ஒரு இது எதிர் விளைவு தான் இது ரியாக்ஷன் இது இந்த எதிர் விளைவு எதுவுமே நீங்கள் உருவாக்குறது கிடையாது நம்ம இயல்புக்கு தகுந்த மாதிரி இது தானாக தான் தோணுது அது நம்ம விருப்பு விருப்புக்கு கட்டுப்பட்டது கிடையாது அதே சமயத்தில் அது எப்படி தானாக தோணுச்சோ அதே மாதிரி தானாகவே மறைஞ்சு கூட போயிடுது எல்லா மனுஷங்களுமே குறையோட மட்டும் இருக்கிறது கிடையாது நிற குறை கலந்து தான் இருக்காங்க இப்போ சுற்றியில் அவங்க செய்கிற தவறுனால உங்களுக்கு கோபம் உணர்ச்சி தோணுதுன்னு சொல்கிறீங்க இப்படி இந்த கோபம் உணர்ச்சி தோன்றதில் வந்து சரி தவறு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது அதனை வெளிப்படுறதுல மட்டும் வெளிப்படுத்துறதுல கொஞ்சம் நிதானம் இருந்துக்கிட்டால் போதும் உங்களுக்கு வந்து கோபம் சரியானது தான் சொல்லி முடிவு செஞ்சுட்டு அதுக்கு நியாயம் கற்பிக்கிறப்ப தான் நீங்கள் உடனே திட்டிப்பிட்றீங்க கோபத்தை நீங்கள் அங்கீகரிக்கிறால தான் அதோட இணைஞ்சி நீங்கள் போய் திட்டிடுறீங்க இப்படி எதிர்விழவை தோன்ற உணர்ச்சி எதுவுமே நம்மளுக்கு கட்டுப்பட்டுறது இல்லை அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சிக்கிறப்ப புறத்தில் வந்து செயல்படுறப்ப நம்ம கொஞ்சம் நிதானமாக செயல்படுற தன்மைக்கு நம்ம வந்துடுறோம் இப்போ மற்றவங்க செய்கிற தவறுக்கெல்லாம் எல்லா சமயத்துலையும் நீங்கள் திட்டுறதுனால தீர்வு வந்துடாது அவங்களோட சண்டை சச்சரவு தான் வரும் சில இடத்துல திட்டினா தான் பிரச்சனை சரியாகும்னு சொன்னால் நீங்கள் கோபத்தை பயன்படுத்தி திட்டக்கூட செய்யலாம் ஆனால் மற்ற இடத்துல கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறது தான் கொஞ்சம் சரியாக கூட இருக்கும் நம்மளோட கவனம் வந்து நம்மளோட கட்டுப்பாட்டில் இல்லாத இந்த உணர்ச்சிகள் பக்கம் திரும்பாமல் நம்மளோட புற செயல் பக்கம் தான் திரும்பணும் அப்போ தான் நிதானம் தானாக வரும் நம்ம நிதானத்தோடு செயல்படுறப்ப மட்டுந்தான் இந்த சூழ்நிலையை வந்து சரியாக கூட நம்மளால் எதிர்கொள்ள முடியும் இந்த அகத்தை பொறுத்தளவில் நிறை குறை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது நம்மளுக்கு ஏற்படுற எல்லா உணர்ச்சிகளும் இயற்கையாக ஏற்படுறது தான் அங்கே புறத்தில் வந்து நம்மளை சுற்றியுள்ளவர்கள்ட்ட பல குறைகள் இருந்தபோது கூட நம்ம நிதானத்தோடு செயல்படுறப்ப மட்டுமே அவங்களோட குறைகளுக்காக நம்ம சண்டை போடாமல் பக்குவமாக அதை எடுத்து சொல்லி புரிய வச்சு அவங்களையும் கூட நல்ல நிறையவே செயல்பட வைக்கிறதுக்கு நம்மளால் முடியும் அதனால் இந்த கோபங்கிறது வந்து அகம் அது வந்து தானாக ஏற்படுறது இந்த புற செயல் நம்ம பண்ணுறோம் பாருங்க அது வந்து புறம் அது வந்து நம்மளாக செய்கிறது இது இந்த சிம்பிளாக இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும் நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் இந்த ஆன்மீகத்தில் தேடுதல் கொண்ட எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் தியானங்கிறது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது இந்த ஞான தேடுதல் கொண்ட பலருமே தியானத்தின் மூலமாக தான் ஞானத்தை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இந்த ஆன்மசாதர்கள் பெரும்பாலும் வந்து தியானத்தின் தான் நம்ம ஞானம் போகிற அப்படின்னு உறுதியாக நம்பிக்கிட்டு இருக்காங்க காரணம் என்னென்னா இது வரைக்கும் அவங்க வச்ச கருத்து அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு ஆனால் உண்மையில் ஞானம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே தியானம் வந்து அதுக்கு கண்டிப்பாக உதவாது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சு போயிடும் இப்போ மனசில் வந்து இயற்கையான இயக்க உண்மையை பற்றிய அறிவு தான் இந்த ஞானங்கிறது எந்த மெய்யை அறிஞ்சிக்கிட்டோம்னா இந்த அக விடுதலையை முக்தியை பெற முடியுமோ அதுவே தான் இந்த மெய் ஞானம்னு கூட நம்ம இங்கே சொல்கிறோம் நம்மளோட அறிவோட எல்லையையும் இயலாமையும் புரிஞ்சிக்கிறது தான் அந்த அறிவு தான் இங்கே ஞானம்னு கூட நம்ம சொல்கிறோம் ஒரு தடவை வெளிநாட்டில் வசிக்கிற ஒரு இலங்கை சகோதரி ஒருத்தவங்க வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க இப்போ நம்ம உணர்ச்சி நிலையில் இருக்கிறப்ப ரொம்ப பரபரப்பாக இருக்கிறப்ப நம்மளோட மன அலைச்சூழல் வந்து வினாடிக்கு பதினாலுலேருந்து நாற்பது வரை இருக்கிறதாகவும் இதை பீட்டா அலைன்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் மனசு அமைதியாக இருக்கிறப்ப ஆல்ஃபா அலைச்சூழலில் வந்து அது வினாடிக்கு எட்டுலேருந்து பதிமூணு வரை இயங்கிறதா சொல்கிறாங்க இந்த மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு ஆல்ஃபா தானம் சொல்லி கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஆல்ஃபா தியானம் செய்கிறதுனால எதுவும் பலன் இருக்கா இதில் எதுவும் தவறுறதும் இருக்கா அப்படிங்கிறது தான் அவங்களோட முக்கியமான கேள்வி இந்த இடத்துல அதாவது இப்போ தியானங்கிறது வந்து மனசை ஒழுங்குபடுத்த நம்ம எடுக்கிற ஒரு முயற்சியாக இந்த இடத்துல தெரியுது ஆனால் இந்த விடுதலைங்கிறது வந்து இந்த மாதிரி முயற்சியினால் வர்றது கிடையாது நம்மளோட மனசை வந்து இறைநிலையில் ஒப்படைக்கிற ஒரு தான் இந்த இடத்துல வருது முயற்சினால் ஒரு நாளும் நம்ம இந்த விடுதலை நம்மளுக்கு வரவே வராது தியானத்தின் மூலம் நம்ம வந்து பல விந்தையை காணலாம் இல்லைனா பல வித்தையெல்லாம் கூட நம்ம காட்டலாம் ஆனால் இந்த விடுதலையை அடையிறதுக்கு நிச்சயமாக முடியாது தியானம் வந்து இந்த ஆரம்ப சாதகர்களுக்கு வேணால் ஒரு ஆர்வத்தை கொடுக்கும் ஆனால் இதுவே வந்து ஒரு முடிவு கிடையாது இது வந்து ஒரு முடிவில்ல முக்தியை அடையிறது தான் நம்ம முடிவுன்னு சொல்லி சொல்லலாம் தியானத்தினால இதுக்கு வழி கிடைக்கவே கிடைக்காது இப்படி இந்த முடிவில்லா முக்தியை அடையிறது எப்படி இந்த முடிவில்லா முக்திக்கு முடிவும் கிடையாது ஆரம்பமும் கிடையாது அது எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதை அடையிறது அப்படின்னு சொல்கிறது கூட ஒரு வார்த்தை பிள்ளையாக தான் அந்த இடத்துல இருக்குது அது எப்போவுமே இருக்கிறதாக தான் இருந்துகிட்டு இருக்குது நம்ம பிறக்கிறப்பே விடுதலோடு தான் பிறக்கிறோம் நம்மளுக்கு சமுதாய அறிவு வளர வளர அதே அறிவு நம்மளோட அகத்தையும் நிர்வாகம் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுது இந்த முயற்சி தான் இயற்கையாக இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அக விடுதலைக்கு கூட இடையூறும் கூட செஞ்சுப்பிடுது இதுவே தான் நம்மளோட மனப்பிரச்சனைக்கு கூட காரணம் ஆயிடுது பிரச்சனையிலேருந்து விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுக்கிற முயற்சியை கூட பிரச்சனையை இன்னும் கூட கொண்டு வந்துடுது இந்த முயற்சியோட மறு வடிவந்தான் இந்த அகத்தை சீர் செய்கிறதுக்காக நம்ம செய்கிற இந்த பலவிதமான தியான முயற்சியாக கூட இருக்குது ஆனால் இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் சிரமமாக கூட எல்லாத்துக்கும் இருக்குது காரணம் என்னென்னா நம்ம மனசில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறப்ப இந்த செய்கிற இந்த தியானம் வந்து நம்மளுக்கு மனசில் கொஞ்சம் அமைதியை நிச்சயம் கொடுக்க தான் செய்யுது ஆனால் மனசில் பிரச்சனைன்னு வரப்போ நம்மளுக்கு கை கொடுக்க வேண்டிய இந்த தியானமே கூட காலவாரி விட்டுடுது இந்த சமயத்தில் நம்மளுக்கு என்ன செய்ய தோணு நினைக்க தோணுதுன்னா ஓஹோ நம்ம தியானத்தை வந்து மேலோட்டமாக செஞ்சுட்ருக்கோம் போல் இருக்குது அதனால தான் பிரச்சனைன்னு வரப்ப மன அமைதி கெட்டு போயிடுது அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் தியானத்தை தீவிரமாகவும் ஆழமாகவும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான முடிவுக்கு கூட இந்த இடத்துல வந்துடுறோம் ஆனால் உண்மையில் பார்க்க போனோம்னா இந்த அக உணர்வும் எண்ணங்களும் கணத்துக்கு கணம் அது மாறிக்கிட்டே தான் இருக்குது தியானம் செய்கிறப்ப அகத்தில் இருக்கிற நான் வேறையாக இருக்குது பிரச்சனையில் இருக்கிறப்ப அகத்தில் உள்ள நான் வந்து வேறையாக இருக்குது இந்த பிரச்சனையில் இருக்கிற நான் வந்து தியானத்தில் இருக்கிற நான் உதவி கிடைச்சா கண்டிப்பாக இது வரவே வராது நமக்கு ஏற்படுற அனுபவத்துக்கு தகுந்த அனுபவிப்புனா இருக்கிற அந்த நான் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்குது இதுதான் இயற்கையாக இருந்துகிட்ருக்கு நம்மளுக்கு ஏற்படுற உணர்வும் எண்ணமும் நம்ம எதிர்கொள்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எந்திரதியாக தானாக தோணிக்கிட்டே இருக்குது அது எந்த அலைச்சூழல ஏற்படுத்தணும் அதை பற்றி பிரச்சனை இல்லை அது பீட்டாவாக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ஃபாவாக இருந்தாலும் சரி புற செயலுக்கு தேவை அதை தூண்டுகோலாக நம்ம வேணால் எடுத்துக்கலாம் தேவைப்படாத பட்சத்தில் அந்த உணர்வையோ எண்ணத்தையோ நம்ம கொஞ்சம் கூட கண்டுக்கவே தேவையில்லை இங்கே கண்டுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த மாதிரி தோன்ற எண்ணத்தையும் உணர்வுகளுக்கும் தான் அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டு அதோடு நம்ம முரண்படாமல் சும்மா இருக்கிறதான் நம்ம கண்டுக்க வேண்டாம்னு சொல்கிறோம் இப்படி இயற்கையாக தோன்றி இருக்கிற அனுபவங்களை நம்ம மாற்ற நினைக்கிறப்ப தான் இந்த இயற்கைங்கிற விடுதலையில் கூட இடையூறும் முரண்பாடும் கூட வந்துவிடுது இந்த இயற்கை இயக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அகத்தில் எதுவுமே இல்லை எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவோம் இந்த கண்டுபிடிப்பு தான் நம்ம ஞானம்னு கூட சொல்கிறோம் இந்த கண்டுபிடிப்பு தான் விடுதலைக்கு எதிரான நம்மளோட இடையூறியும் முரண்பாட்டையும் கூட அப்படியே நிறுத்திவிடுது இதை வி எத்தனை காலம் நம்ம தீவிரமாகவும் ஆழமாகவும் தியானம் செஞ்சுட்டு இருந்தால் கூட அதில் பல அதீதமான அனுபவம் வேணால் ஏற்படுமே தவிர விடுதலை வந்து ஒரு நாளும் நமக்கு ஏற்படவே ஏற்படாது இந்த புறக்காரியங்களை வேணால் நம்ம மனசு ஊன்றி தியானமாக செய்யலாம் இல்லை கண்ணை மூடிக்கிட்டு கொஞ்சம் தளர்வாக எந்த நோக்கமும் இல்லாமல் பொழுதுபோக்காக செய்கிற மாதிரி கூட செய்யலாம் நம்ம மன உணர்வுகளை வந்து மாற்றுறதுக்கோ இல்லை எண்ணங்களை மாற்றுறதுக்கோ முக்தியை அடையிறதுக்கோ செய்கிற தியானம் வந்து ஏற்கனவே கணத்துக்கு கணம் மாறிட்டு விடுதலையோடு இருக்கிற மனத்துக்கு எதிராக செயல்படுற மாதிரி தான் அமைஞ்சுவிடுது தன்னை அறிந்திடில் தனக்குறி கேடில்லை அப்படிங்கிறது மாதிரி தன்னோட அகத்தை ஐயம் திரிபுரை அறிஞ்சிக்கிட்டோம்னாக்க ஏற்கனவே இயங்கிக்கிட்டு இருக்கிற அக விடுதலையோட நம்ம முரண்பட மாட்டோம் இது தான் தன்னை அறிகிற ஞானமாக கூட விளக்கப்படுது இத்தனை காலம் புரியாத புதிராக இருந்த சங் இந்த சங்கதியை இந்த நம்ம அகத்தனை வந்து எளிமையாக புரிய வச்சுட்டு நம்மளையும் கூட இருக்காரு நம்மளோட பகவத் ஐயா நன்றி வணக்கம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில் ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது பகவத் பாதை தற்போது ஒலிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம் மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சற்சங்கங்கள் ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள